பிரைஸ் தி லார்ட். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியான வசனம் என்னவென்றால், ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் எதிரான போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், இன்னும் மனுஷ போராட்டத்தின் ஆயுதங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை பில்லி சூனிய கட்டுகள், மாந்திரிக பில்லி சூனிய கட்டுகள்னால் உங்கள் குடும்பங்கள் அலக்கழிக்கப்பட்டு இருக்கிறதா, உங்களுக்கு விரோதமாய் சத்ருவின் கிரியைகள் இன்னும் இல்லை என்றால், ஏதாவது மனிதனுடைய தேவையற்ற வார்த்தைகள் உங்களை நோக்கி ஒரு ஆயுதம் போல கடந்து வருகிறதா? இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் முறியடித்து ஒன்றும் வாய்க்காமல் போகும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆகவே எந்த ஒரு எதிர்மறையான சூழ்நிலைகளையோ, பிரச்சனைகளையோ, போராட்டங்களை கொண்டு ஓ மனிதன் இப்படி பேசுகிறான், அப்படி பேசுகிறான் என்று சொல்லி ஹல்லேலூயா நீங்கள் கலங்காதபடி தேவனுடைய வாக்கு தத்தத்தை அந்த நேரத்தில் நினைவுகூர்ந்து தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படி செய்வார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தையை நீங்கள் இறுக பிடித்து கொள்ளுங்க. உங்களை எதிர்த்து நின்று பேசியவர்கள் மத்தியில, உங்களுக்கு எதிராக என்னென்ன கிரியைகளை செய்தார்களோ அவர்கள் மத்தியில கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார், உங்களுக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஆகவே உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல வேளைக்காய் நன்றி. இந்த வாக்கு தத்தத்தின் படி பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதமும், எந்த ஆண்டவரே தீக்கணைகளும், எந்த சத்ருவின் கிரியைகளும் எதிராக எழும்புவதில்லை, வாய்ப்பதில்லை. அதற்காய் நன்றி. பிள்ளைகளை பாதுகாத்துக்காங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.